வணக்கம் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் இப்போ நம்ம மை டீமன் கே டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் வாங்க லாஸ்ட் எபிசோட் இதுல முடிச்சிருந்தோம்னா நம்ம ஹீரோயினா அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு வேகமா அவரு ஹீரோயினை பாக்கணும்னு ஓடி வராரு இப்ப திடீர்னு எவனோ ஒருத்த வந்து இடிச்சிடுறான் நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டக் ஆகிட்டாரு பார்த்தா ஒரு நெஞ்சில கத்தி சொருவி அங்க நிக்கிறது அந்த சீரியல் கில்லர் உடனே அவன் ரொம்ப சாரி உங்களுக்கு ரொம்ப வலிக்குதோ அப்படின்னு நெஞ்சு புடிச்சிட்டு விழுந்துட்டாரு பட் அப்படியுமே அவன் எழுந்தணும்னா பாக்கறான் ஆனா அங்க இருக்கவன் ஹீரோ நெஞ்சில சொருவி இருக்க கத்திய இன்னும் அப்படியே அழுத்தமா அழுத்த ஆரம்பிக்கிறான் ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல ஏன்னா ஒரு உடம்புக்குள்ளதான் எந்த பவருமே இல்ல இல்ல அதனாலதான் பட் இங்க இப்படி நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோயின் குவான் திரும்ப வந்து நம்மளை எப்படியாவது காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இங்க பாவம் குவான் எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு போராடும் போது அப்ப அங்க இருக்க அந்த கில்லர் ஹீரோட நெஞ்சில இருக்க கத்தியை உருவி மறுபடியும் அவனை குத்தணும் ட்ரை பண்றான் பட் இந்த நேரத்துல எங்கிருந்தோ பற்க ஓடி வந்து வேகமா அங்க இருக்க அவனை புடிச்சு தள்ளிவிட அப்ப அந்த கில்லர் முகத்துல இருந்த அந்த மாஸ்க் லைட்டா நகர்ந்துடுது இத நம்ம ஹீரோவுமே கவனிச்சிடுறாரு இத அந்த கில்லர் பார்த்த உடனே குடுகுடுன்னு அங்கிருந்து ஓடிடுறான் பட் பார்க்கிட்ட வந்து ஓய்யோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோவோட நெஞ்சிலிருந்து வந்துட்டு இருக்க ரத்தத்தை அப்படியே கையால் பிடிச்சிட்டு தோகியை யாராவது கூப்பிடுங்க தோகியை யாராவது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான் பட் இதே டைம்ல தான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க அப்பா அவங்க இப்போ நான் என்ன பண்றது எப்போதான் என்ன ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க அங்கே இருக்க போலீஸும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இங்க பாருமா உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா எங்களுக்கும் இடத்துல இருக்கவங்க எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்க கவலையே படாதீங்க உங்ககிட்ட எந்த தப்பும் இல்லைன்னு சீக்கிரமாவே ப்ரூஃப் ஆனதுக்கு அப்புறமா உங்களை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் திடீர்னு அங்கேருந்து இன்னொரு ஆஃபீஸர் ஓடி வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தா இதே டைமில் தான் பாவோம் நம்ம ஹீரோவை வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் மூலயமா கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க இப்போ இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உடனேயே அவங்க சுக்கோனை பிடிச்சிட்டு அழுறாங்க நான் கோவானை பாக போகணும் ப்ளீஸ் என்ன எப்படியாவது கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்களுமே பிடிச்சிட்டு அழுவேன் சுகுனுக்குமே ரொம்ப கஷ்டமாகிடுது இன்னொரு பக்கம் ஹீரோவா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க கொஞ்சம் நேரமுமே ஆகிடுது அப்போ ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அங்கே இருந்து அந்த டாக்டர் வர உடனே பார்க்கும் ஜீன்ஸும் ஓடி போய் என்னாச்சு இவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்க டாக்டர் உடனே அது இதை சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அவரோட இருந்து நிறைய ரத்தம் ரிலீஸ் ஆகிடுச்சு அதனால அவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இறந்துருவார் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப கஷ்டமாகிடுது என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அதே இடத்துல உட்காந்து ஆழ ஆரம்பிச்சிடுறாங்க பட் இன்னொரு பக்கம் ஹீரோயினை எப்படியோ சொக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான் ஹீரோயினும் குவான் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க அண்ட் அவங்க ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறாங்க அப்போ ஜின்ஸும் ஹீரோயினை பார்த்த உடனே நீ வந்துட்டியா இது எல்லாமே தான் உனக்கு தேவைப்படுதுன்னு அவனை உன் கூடவே வச்சுருந்தல்ல தான் இப்போ அவனோட உயிரே போக போகுது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே வேகமாக ஓடி போய் குவான் கிட்ட போறா இருக்க பர்க்குமே சமாதானம் பண்ணி ஜின்ஸுவை வெளியே கூட்டிகிட்டு போக ஹீரோயின் ரொம்ப சோகமாக போய் ஒன்றும் இல்லை குவான் சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்னு அவனோட கையெடுத்து இவளோட அந்த டேட்டு மேலே வைக்கிறா இதை பின்னாடியிலருந்து சொகுணுமே கவனிச்சிட்டு தான் இருக்கான் நம்ம ஹீரோயினு குவான் சீக்கிரம் முழிச்சுக்கோ முழிச்சுக்கோ அப்படின்னு உட்காந்துருக்கும் போது இவளோட பவர் வந்து ஒர்க்கே ஆகலை ஹீரோ ஹீரோக்கிட்டையும் எந்த ரியாக்ஷனும் தெரியல உடனே இவளுக்கு ரொம்ப சோகமாகி ஓ நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன்ல என்னை மன்னிச்சிரு குவான் நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்து அழ ஆரம்பிச்சிடுறா ஆனால் அந்த டைமில் அவள் கையில் இருக்க அந்த பவர் வந்து ஆக ஆரம்பிக்க நம்ம ஹீரோ லைட்டாக முழிக்கிறாரு முழித்த உடனே அவர் கொஞ்சம் நகர்ந்து பொறியா நீ ரொம்ப வெயிட்டாக இருக்க அப்படின்னு சொல்ல அப்பாவை எழுந்து குவான் உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேக்க அவனோ ஐயோ உன் அழு முஞ்ச இவ்வளோ க்ளோஸ் அப்ல பார்க்க பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்ல அவன் உடனே அட போட லூசு நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா சரி இப்போ நீ ஓகேதானே எல்லாம் சரியாயிடுச்சுதானே அப்படின்னு கேட்க அவன் உடனே பாதி சரியாயிடுச்சு ஆனா பாதிக்கு மேல இந்த பவர் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே இரு இரு நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு போறா பட் அப்பா அவன் ஹீரோயின ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் ஒரு அஞ்சு சகேட் எனக்கு ரெஸ்ட்டு கூட நான் சார்ஜ் ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவளும் ஹக் பண்ணிவிட்டு சரின்னு சொல்றா இதை அப்போ அந்த இடத்துக்கு வர பர்க்கும் சொகுனும் கவனிச்சுடுறாங்க அதுவும் இப்போ நம்ம ஹீரோ கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கிறத பார்த்து சொகுனுக்கு இன்னுமே சந்தேகம் ரொம்ப அதிகமாகிடுது இன்னொரு பக்கம் அந்த வியர்டான லேடி இருப்பாங்கல்ல அவங்கள காட்டுறாங்க அவங்க இப்போ அங்கே வானத்தில் தெரியுட்டு நிலாவை பார்த்துட்டு ஓஹோ இந்த நிலா தெரியுதுன்னா கோவான் பொழைச்சிட்டான் போல அவன் அந்த பொண்ணு அவன் பொழைச்சதால அவளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க பட் இவங்க ரொம்பவே மர்மமான ஒரு கேரக்டரா இருக்காங்க யாருனே தெரியல இன்னொரு பக்கம் ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்ப ஹீரோயின் சரி குவான் நான் போயிட்டு சீக்கிரமாவே வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க இன்னொரு பக்கம் பாவோ ஜின்சுமே குவானுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சோகமா உட்காந்துருக்க அப்ப பர்க்கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்பாவ சொல்றா ம் முன்னாடிலாம் கூவானுக்கு என்னை மட்டும்தான் பிடிக்கும் நான் மட்டும்தான் அவனுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தேன் ஆனால் அப்போ தான் இவன் வந்தா அப்படின்னு ஹீரோயினை பார்த்துட்டு இவளால் தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு இருக்கா இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அந்த சொக்குனும் ஒன்றா சேர்ந்து காரில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்போ ஹீரோயின் சொகுன் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு நீ எதுவும் என்கிட்ட கேட்கல அப்படின்னு கேட்க அவன் உடனே நான் கேட்டால் மட்டும் நீ பதில் சொல்லவா போற அதான் நான் கேட்கலை அப்படின்னு சொல்கிறான் உடனே அவள் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா அப்பாவான் நீ ஒன்று என்கிட்ட தேங்க்ஸ் சாரி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல வேணாம் ஓகேவா நீ சேஃபாக இருந்தா அது மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறான் தென் கட் பண்ணால் குவானை காட்டுறாங்க குவான் இப்போ இருக்கும்போது அவனை சுற்றி பயங்கரமாக நெருப்பாக எரிஞ்சிகிட்ருக்கு இவனும் அதை பார்க்கும் போது திடீர்னு அவன் மேலேயுமே நெருப்பெறிய ஆரம்பிக்குது இவனால் அதை தாங்க முடியாமல் ரொம்ப அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான் பட் கற்றுகிட்டே அப்படியே எழுதுனா இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் பர்க்கவங்கிட்ட வந்து என்னாச்சு என்னாச்சு நெஞ்சதாவது வலிக்குதா அப்படின்னு கேட்க இவர் உடனே இல்ல இல்ல ஒரு கெட்ட கனவுதான் அப்படின்னு சொல்ல உடனே அந்த பர்க் பண்ணிட்டு நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்ப ஹீரோ சே 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 தள்ளிப்போ ஆமா அந்த டோகி எங்க அப்படின்னு முழிச்ச உடனே ஹீரோயினு தான் கேக்குறான் இன்னொரு பக்கம் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க அப்பா அவங்களும் எப்ப அவங்களுக்கு வாரண்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒருத்தர் வந்து இவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வேகமாக கிளம்பி போறாங்க அப்போ அங்க இருக்க செக்ரட்டரியும் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க குவான் நல்லாதான் இருக்கான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது டே பார்க்கு கொஞ்சம் தண்ணி இடுறா அப்படின்னு சொல்ல அவன் தனியை எடுத்துட்டு வரான் உடனே இவரு டே பச்சை தண்ணி எடுற அதுவும் ஃப்ரிட்ஜில் இருக்க தனியா இடறா அப்படின்னு சொல்ல இவரும் சரி பாஸ்ன நல்ல கூலான தனியா எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் ஹீரோ உடனே ஆமா அங்க பக்கத்துல ஏதோ பாக்ஸ்ல இருக்கே அது என்னது அப்படின்னு சொல்ல இவர் உடனே பாஸ் இதுவா உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் குக்கி பாஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அப்படியா எங்க குடு அப்படின்னு அவர் அதை எடுத்து கொடுக்குறாரு உடனே ஐயோ என் முதுகெல்லாம் ரொம்ப அரிக்குதுடா கொஞ்சம் சொரிஞ்சு விடுடா அப்படின்னு சொல்ல அந்த பார்க்கும் சொரிஞ்சு விடுறாரு அப்பயுமே ஹீரோ என்னடா உனக்கு ஒழுங்கா கூட சொரிய தெரியாதா அப்படின்னு இவ்வளோ உடம்பு சரியில்லாம இருக்கும்போதுமே இவ்ளோ குறும்புத்தனை பண்ணிட்டு இருக்காரு இங்க பிள்ளைங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல இவனுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லி கதறிட்டு இருக்குங்க இவரு எவ்வளவு ஜாலியா இங்கே இருக்காரு பட் இப்ப பார்க்க என்ன சொல்றான் அப்படின்னா பாஸ் நான் உங்களை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டேன் உங்களுக்கு எதுவும் வலிக்கலையே அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே டேய் யாரை பார்த்து என்ன கேள்விடா கேட்ட நான் என்ன சாதாரண மனுஷனா நான் ஒரு டீமன் எனக்கு எப்படா வலிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கும்போதே போதே நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது உடனே ஹீரோ ஐயோ ரொம்ப நெஞ்சு வலிக்குதுதான் அந்த பட்டனை கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்ல இவரும் பாஸ் ஒன்னும் இல்லையே ஒன்னும் இல்லையே அப்படின்னு கேட்கும்

ஹீரோ உடனே ஏய் நான் உன்னோட பாசம் இல்லை அதோட நான் இன்னும் சாகவும் இல்லை ஒழுங்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்ல அப்பயுமே அவனுங்க போக மாட்டேறானுங்க உடனே ஹீரோ இங்கே பாருங்க ஒழுங்காக அஞ்சு மீட்டர் ரேடியஸ் தள்ளி இருங்க அதை மீறியங்கிட்ட என்கிட்ட இங்கே சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி திட்ட அவனுங்களும் சரின்னு சொல்லி அஞ்சு மீட்டர் அலந்து எடுத்துட்டு அப்படியே தள்ளி நின்றுட்டு இருக்கானுங்க இதை நம்ம ஹீரோவும் பார்க்கறாரு வந்து உடனே அவனுங்க ஹீரோவை பார்த்துட்டு ஹார்ட்டை விட இவரு உடனே ஐயோ இந்த லூசுங்களை வச்சுட்டு அப்படின்னு மறுபடியுமே உள்ள போயிடுறாரு தென் கொஞ்ச நேரத்திலேயே டோஹி அந்த இடத்துக்கு வரா டோஹியை பார்த்த உடனே அவங்க ஏய் பாஸோட ஒய்ஃப் வராங்க எல்லாரும் சல்யூட் அடிங்கடா அப்படின்னு சொல்ல டோகிக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்ப கூட இருக்க அந்த செக்ரட்டரியுமே என்ன ஒரே லூசுங்களா இருக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலா இது அப்படின்னு வந்துட்டு இருக்கா இங்க ரூம்ல நம்ம ஹீரோ என்னடா கட்டில் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே டோஹி உள்ள வரா டக்குன்னு நம்ம ஹீரோ எகிரி குதிச்சு போய் டோகி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்க அவளும் ஓகே ஓகே உனக்கு எதுவும் ஆகல இல்ல வழியெல்லாம் எதுவும் இல்லல்ல அப்படின்னு கேக்குறா அப்பாவா ஆ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை ஆனா டோகி நம்ம சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றான் அப்பாவ இல்லை இல்லை வேண்டாம் நீ இங்கே இரு அப்பதான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல அவன் உடனே இல்லை உன் கூட இருக்கிறது தான் எனக்கான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட உடனே ஷின் செக்ரட்டரியும் ஐயோ ஐஸை வைக்கிறாயா அப்படின்னு சொல்லி நெஞ்சை பிடிச்சிடுறாங்க பட் ஹீரோயின் சரி நீ சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஓகே சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸில் இருக்க ஒர்க்கர்ஸை காட்டுறாங்க அவங்க எல்லாரும் பாவம் அந்த மனுஷன் எவ்வளோ நல்லவராக இருந்தார் இருந்தாரு கூபான்ஸ் ஆவிற வயசா இது இப்படி போயிட்டாரே அப்படின்னு சொல்லி சுற்றி வளைச்சி எல்லாரும் அழுதுகிட்ருக்க அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு ஷின் வந்து போதும் நிறுத்துங்கடா கூபான்ஸ் ஆகலை நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருக்கும் செம்ம பல்ப் ஆகிடுது பட் அப்படியுமே அவங்களால அழுகே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுதுகிட்டே தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் சுக்குன்ன காட்டுறாங்க அவன் நேற்று ஹாஸ்பிட்டலில் நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கான் அது எப்படி ஏன் சம்பந்தமே இல்லாம தோகி அவளோட கைய கூவான் கிட்ட கொடுத்தா அதை புடிச்ச உடனே இவன் நல்லாகிட்டானே அப்படின்னு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் அந்த சைக்கோ இருப்பானே ஜெசங் அவனை காட்டுறாங்க அவனுக்கு இப்போ ஒரு மெசேஜ் வருது பாஸ் இப்ப நான் என்ன பண்ணட்டும் அந்த கூவான் என்னோட முகத்தை பார்த்துட்டான் சீக்கிரமாவே அவன் என்னை தேடி வந்துருவான் போல அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது பார்த்தா இவ்வளோ நாளாக அந்த சைக்கோ கில்லர் யாருக்கோ நிறைய டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டு அது இந்த ஜெசங் தான் போல இருக்கு அதை காட்டுறாங்க பட் இப்போ வந்து அந்த சைக்கிள் குலர் ரொம்ப பயத்தில் இருக்கான் இப்போ நான் என்ன பண்ணுறது என் முகத்தை வேற குவான் பார்த்துட்டானே இப்போ என்னை தேடி வருவானே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயந்து இருக்கான் தென் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து ஒரே பெட்டில் படுத்திருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயினும் உனக்கு பவர் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு கேட்க அவரும் என்னென்னு தெரில ஒர்க் ஆகவே மாட்டுது அப்படின்னு சொல்கிறான் உடனே அவ ஒரு வேளை நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதால தான் இது ஒர்க் ஆக மாட்டுதோ இதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல அவனும் கரெக்டு தான் சரி அப்படின்னா நான் அவனை ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்க அவளும் சரின்னு சொல்கிறா அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிகிட்டே தூங்கிட்டு இருக்காங்க த நெக்ஸ்ட் டே விடியுது விடியும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே முழிச்சு ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அவளுக்கு நேற்று ஜின்ஸு சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு ஒரு இவனுக்கு நம்மளால தான் பிரச்சனையும் அப்படின்னு யோசிக்கும் போதே கரெக்டாக குவான் எழுந்துடுறான் எழுந்த உடனே அவ ஏயே அசையாத அப்படின்னு சொல்லும் போது அப்படியுமே ஹீரோ எழுந்து ஏ என்னை யார் இந்த நிலமைக்கு ஆளாகினாங்களோ அவங்கள நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் வா அந்த கிளரை போய் பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே பழி வாங்குற நேரமாக இது உன் உடம்பு இன்னும் சரியாகலை நீ ரெஸ்ட் எடு முதல்ல அப்படின்னு சொல்ல அப்பயுமே அவன் இல்லை இல்லை நான் அவனோட பாதி முகத்தை பார்த்துட்டேன் இப்போ என்னால் அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் வா இது ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான டைம் அப்படின்னு சொல்ல அப்பயுமே ஹீரோயின் அதெல்லாம் இல்லை ரிவன்ஸ்லாம் வேணாம் முதல்ல நீ ரெக்கவர் ஆகு இங்கேயே ரெஸ்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க அவன் ஏன் நீ ஆஃபீஸ்க்கு போகிற இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே இரு அப்படின்னு சொல்ல அவ உடனே ஏ என்னால் லீவ் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறா அப்பா அவன் நீ தான் சிஇஓ ஒன்னாலே லீவ் எடுக்க முடியாதா பரவாயில்ல பரவாயில்ல லீவு போடு அப்படின்னு சொல்கிறான் அப்படியுமே அவள் கிளம்புறா உடனே அவன் ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னொரு அஞ்சு நிமிஷம் எனக்காக இப்படியே இரு அப்படின்னு சொல்ல அவளும் சிரிச்சிட்டே ஹக் பண்ணிகிட்டு இருக்கா இவங்க ரெண்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் இதே தான் வந்துட்டு இருக்காங்க நேற்று என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சுல்ல பட் எதுக்கும் நம்ம இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இவங்க உடனே நமக்குள்ள என்னைக்குப்ப பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்பா இந்த பர்க்கு சரி நான் ஒரு விஷயம் சொல்லவா ஒரு காலத்துல ஒருத்தனுக்கு பன்னிக்கரின்னு ரொம்ப பிடிக்குமா ஆனா அவனுக்கு திடீர்னு பண்ணியவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான் அதனால இப்ப அவன் வெஜிடேரியனா மாறலான்னு நினைக்கிறான் சோ அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்க ஷின் உடனே என்னடா ஒளரிட்டு இருக்க அப்படின்னு அங்க இருந்து போறாங்க பட் இவர் உடனே ஐயோ நான் குவான பத்தி பேசுறேன்றது கூட இவங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி முழிக்கிறாரு தென் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போகும்போது அப்போ ஹீரோ என்ன ஆஃபீஸ்க்கு போறேன்னு கிளம்புறாங்க அப்போ ஹீரோ இல்ல இல்ல நானும் கூடவே வர்றேன் நான் இல்லாம உன யாராவது ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே பரவாயில்ல நான் எனக்கு வேற பாடி கார்டை வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க அப்போயுமே ஹீரோ வேணா வேணாம் வேளை அந்த பாடி கார்டாவே அந்த கிளர் வந்தாலும் வந்துருவான் நான் உன் கூடவே வர்றேன் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் அந்த பார்க்கு பாஸ் பாஸ் இந்த நிலைமையில எங்க போறீங்க போகாதீங்க அப்படின்னு தடுக்கிறான் உடனே ஹீரோ அதை சொல்றதுக்கு நீ யாருடா அப்படின்னு சொல்ல அவர் உடனே நான் யாரா நான் உங்களோட அசிஸ்டன்ட் நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஓ அப்படியா அப்படிலாம் இன்னைக்கே நான் உன்ன வேலையில இருந்து தூக்கிட்டேன் மே எனக்கு நீ யாருமே இல்லை ஒழுங்கா இங்கிருந்து போ அப்படின்னு சொல்ல உடனே பர்க் பாஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதானா அப்படின்னு கேட்க ஹீரோயின் உடனே குவான் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ இங்கேயே ரெஸ்டடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல குவான் ஒத்துக்கவே மாட்டேறான் பார்க்கும் அதே மாதிரி குவான் இங்கேருந்து போகவே கூடாதுன்னு ஒற்ற காலில் நிற்கிறான் இப்படியே இங்கே இருக்க ஷீன் உடனே இங்கே பாருங்கள் இந்த பிரச்சனையை கிளியர் பண்ண என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்றா சீனை கட் பண்ணால் இவங்க நாலு பேருமே ஒரே காரில் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க அப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு நீ ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்ல அவர் உடனே நீ பப்ளிக் பிளேஸில் கையை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியேன்னு கேட்குறாரு அப்போ அவங்க பரவாயில்ல நமக்கு தான் இப்போ மேரேஜ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்ல அவரும் ஆமாம்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே போகிறாரு பட் அந்த டைமில் இங்கே ஆஃபீஸில் இருக்கவங்க நம்ம ஹீரோயினை பற்றி ஏற்கனவே ஒரு யூடியூபர் தப்பு தப்பாக பேசியிருப்பான் இல்லையா அவன் இப்போ நம்ம ஹீரோயின் கிட்டே சாரி கேட்டு வீடியோ இருக்கான் அந்த விஷயத்தை பார்க்குறாங்க அப்போ அந்த சுப்பீரியர் சொல்கிறாரு ஒரு விஷயம் தெரியுமா குவான் இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வரானா கூடவே அவரோட செக்ரட்டரியும் வராராம் அப்படின்னு சொல்ல உடனே கூட இருக்க பொண்ணு அப்படியா அந்த செக்ரட்டரியும் குவான் மாதிரியே அழகாக இருப்பாரா அப்படின்னு கேட்க அப்போவே அந்த இடத்துக்கு குவான்லாம் வந்துடுறாங்க உடனே இந்த பொண்ணும் குவானோட அசிஸ்டன்ட் யாரு அப்படின்னு ஆசையாக எட்டி பார்த்தா அங்க வரது பார்க்கு உடனே இவ இவானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிடுறா அந்த டைம்ல கூட வெல்கம் பேக் சொல்லி பாப்ப வெடிச்சு விட அங்க அங்க இருக்கவங்க எல்லாரும் உடனே சாரி வெல்கம் இருக்கே தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் ஹீரோ நீ ஓகே தானே அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பர்க்க இருக்காருல அவரு சின்னோட கை மேல தொத்திட்டு இருக்காரு உடனே அவங்க ஒரு லுக் விட அவனும் சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுறான் கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிலீஸ் ஆகிடும் ஸ்டேட் பாய்